இப்போ 780 பெனிஃபிட் சொல்ல போகிறேன். 780 என்னும்போது யூன்ற பர்சன் உங்கள் ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா 780 கான்செப்ட் வந்துடுவீங்க. யூன்ற பர்சன் ரெண்டு பேர் தேவை. ஸோ ரெண்டு பேர் உங்கள் பேர்லேயே போட்டுருவீங்க. இப்போ லெஃப்டில் இருக்க பர்சன் ரெண்டு பேர் தேவை, அம்மா பேரில் போட்டுருவீங்க. ரைட்டில் இருக்க பர்சன் ரெண்டு பேர் தேவை, அப்பா பேரில் போட்டுருவீங்க. ஓகேங்களா? அப்போ நினச்சி பாருங்கள், நீங்கள் ஒரு ஐடி போட்டால் ரெண்டு பேர் தேவை, நீங்களே வந்துட்டீங்க. இப்போ ஃபஸ்ட் ஐடிக்கு ஒர்க் கிடையாது. அப்போ லெஃப்ட்டில் இருக்க ஐடிக்கு ரெண்டு பேர் தேவை, அம்மா பேரில் கொண்டு வந்துட்டீங்க. அப்போ லெஃப்ட்டில் இருக்க ஐடிக்கு ஒர்க் கிடையாது. ரைட்டில் இருக்க ஐடிக்கு ரெண்டு பேர் தேவை, அப்பா பேரில் கொண்டு வந்துட்டீங்க. அப்போ இந்த மூணு ஐடிக்கு நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க. இப்போ உங்களோட ஒர்க் எங்கே நடக்கும்னா அம்மா அப்பா கீழே தான் ஒர்க் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஈச் ஐடிக்கு ரெண்டு பேர் என்னும்போது, ஸோ அம்மா ஐடிக்கு ரெண்டு பேர் தேவை, ஸோ இந்த ஐடிக்கு ரெண்டு பேர் தேவை. டோட்டலாக அம்மா ஐடிக்கு நாலு பேரும், அப்பா ஐடிக்கு நாலு பேர் தேவை. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 7 ஐடி போட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நம்மளுக்கு டோட்டலாக 8 பீப்புள் இருந்தால் போதுங்க, இந்த பிஸ்னஸை சூப்பராக பண்ணிடலாம். ஸோ அந்த 8 பேரில் பார்த்தீங்கன்னா, ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 மெம்பர்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஐடியில் ஒர்க் பண்ண மாதிரியே தான் நீங்கள் இதுலேயும் ஒர்க் பண்ண போகிறீங்க. லெஃப்ட்டில் 8, ரைட்டில் 8. நீங்கள் டைரெக்டாக 8 போட முடியாது, அதனால் ரெண்டாக ரெஃபர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே 2 2 2 2 2 ரெஃபர் பண்ணும்போது பாருங்கள், 2 2 4 2 2 4, டோட்டலாக 8. அப்போ இங்கேயும் பார்த்திங்கன்னா 800 PV கம்ப்ளீட் ஆகிருக்கும், இங்கேயும் பார்த்திங்கன்னா 800 PV கம்ப்ளீட் ஆகிருக்கும். அப்போது நம்ம டைரெக்டாக ஒர்க் பண்ணது 4 ஐடிஸ் மட்டும் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அம்மாவோட ஐடிக்கு 2 2 ஃபேர் மேட்ச் பண்ணி 2000 ரூபீஸும், ஸோ இந்த ஐடிக்கு 2 2 ஃபேர் மேட்ச் பண்ணி 2000 ரூபீஸும், ஸோ அதே மாதிரி அப்பாவோட ஐடிக்கு 2000 ரூபீஸும், ஸோ இந்த ஐடிக்கு ஒரு 2000 ரூபீஸ். நினச்சி பாருங்கள், ஜஸ்ட் 4 ஐடிக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க, அதே 8 பீப்பிளில் தான் நீங்கள் கொண்டு வந்தீங்க. ஸோ ஃபஸ்ட் இருக்க 3 ஐடிக்கு நீங்கள் ஒர்க்கே பண்ண கிடையாது. இப்போ அந்த ஐடிக்கு இன்கம் பார்க்கலாங்களா? ஸோ லெஃப்ட் ஐடிக்கு பாருங்கள், டிவைட் பண்ணுங்கள். ஸோ 2000 2000, ஸோ இந்த லெஃப்ட்டில் இருக்கிறதுக்கு 4000. அதே மாதிரி 2000 2000, லெஃப்ட்டில் இருக்க ஐடி ரைட்டில் இருக்க ஐடிக்கும் 4000 இன்கம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அம்மா ஐடி நம்ம போட்டதுனால, ஸோ இந்த இன்கம்ன்றது நம்மளுக்கு க்ரெடிட் ஆகும் இல்லைங்களா? ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து 1000 ரூபா. இப்போ இந்த ரெண்டு சேர்த்து 1000 ரூபா. ஸோ நம்மளோட ஐடி காசு நம்மளுக்கு ரிட்டர்ன் வரதுனால 5000 ரூபான்றது இன்கமாக கிடைக்கும். அதுவே மாதிரி இங்கே ஒரு 5000 ரூபீஸ் இன்கமாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஐடிக்கு நம்ம எந்த ஒர்க்குமே பண்ண கிடையாது இல்லையா? ஸோ லெஃப்ட்டு ரைட்டு தான் ஒர்க் பண்ண. இப்போ பாருங்கள், இந்த 5000 இந்த 5000 சேர்த்து உங்களோட ஐடிக்கு எவ்வளோங்க? 10000 ரூபான்றது இன்கமாக கிடைக்கும். ஸோ நம்மளோட ஐடி 1000 ரூபா சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11000 ரூபா இன்கம். ஓகேங்களா? ஸோ அப்போ நினச்சி பாருங்கள், 780 அதே ஒர்க் தான் பண்ணோம். ஸோ 11000 ரூபா ப்ளஸ் 5000 ரூபா ப்ளஸ் 5000 ரூபா, ஸோ டோட்டலாக நம்மளோட ஃபேமிலின்றதுனால இது ஒரு 8000 ரூபாவும் சேர்த்து டோட்டலாக நம்மளுக்கு கிட்டத்தட்ட, ஸோ 29000 ரூபா இன்கம். ஸோ ஒரு ஐடிலேயும் அதே ஒர்க் பண்ணோம், 8000 ரூபீஸ். 3 ஐடிலேயும் அதே தான் ஒர்க் பண்ணோம், நம்மளோட இன்கம்